காலையில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க. ஸ்ருதி டிவி தேவியில் நீங்கள் இருப்பீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். என்னென்னா, இப்போ நம்ம கண்டென்ட் வச்சு கண்டென்ட்டை பெருசாக நம்பி மக்களுக்கான ஒரு சினிமாவை, ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு சினிமாவை நம்ம எங்கேஜிங்காக தான் சொல்கிறோம். வணிக ரீதி, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரீச்சாக பிரச்சார நடிகள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையோடு சேர்ந்து சொல்கிறோம். அப்படியாப்பட்ட படங்கள் வணிக ரீதியாக வெற்றி அடையும் போது தான் இந்த மாதிரி படங்கள், அதாவது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிற படங்கள் வந்து அதிகமாக வரும் அந்த மாதிரி அப்படின்றது என்னோடய கருத்து. உரிய டூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அந்த எண்ணம், இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனைகளை மையமாக வச்சு பேசப்படுற படங்கள் வணிக ரீதியாக வெற்றி அடைஞ்சால் மட்டுமே இந்த மாதிரி முயற்சிகள் தொடர்ந்து சாத்தியம். அதற்கு மிகப்பெரிய அடித்தளம் வந்து இவ்வளோ காலையில் அஞ்சு மணி ஷோ வந்து ஒரு பெரிய நடிகர்களுக்கான மட்டுமே அது கொடுக்கப்படுற அந்த ஒரு விஷயங்கள் அஞ்சு மணி ஷோ கொடுத்துருக்காங்க. அதற்கு ஜி கே சினிமாவுக்கும் வந்திருக்கிற ரசிகர்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். உரியடியோட எஃபெக்ட் தாங்க எல்லாமே. அந்த படம் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்தது, அது யாருமே தேட்டரில் பார்த்துருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக, எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இது இல்லாதனால. அந்த படம் பார்த்தனால செகண்ட் படம் வச்சு பார்த்தியானு சொல்லிட்டு ஒரு வெறி இருந்தது, அதான் வந்துட்டோம். நம்ம பகல் ஆஃபீஸ் போனோம், இப்போ வந்தால் தான் உண்டு. அதான் உரியடி ஒன்னோட எஃபெக்ட் தான் அது. ஸோ அது ரொம்ப ஒரு தாக்கத்தை இது பண்ணிச்சு. ஸோ பொலிட்டிக்கலாகவும் லைக் எல்லோரும் யோசிக்க வச்ச ஒரு மூவி அது, கேஸ்ட் பாலிடிக்ஸ் பற்றி. ஸோ இது எலெக்ஷன் டைமில் வேறு இந்த மூவி ரிலீஸ் ஆகுது, ஸோ சம்திங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மூவி பார்க்க முடியல தேட்டரில், ஸோ கண்டிப்பாக அந்த மூவி தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையில் 5 o'clock வந்திருக்கும். அதான் ஓஎம்ஆர்லேருந்து வந்து ஒரு 3 மணிக்கே கிளம்பி, அதான் இங்கே தான் போடுறாரு, இங்கே தான் டேரக்டர் வராரு, அவர் டேரக்டர் பார்க்க தான் வந்தோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டு தேட்டரில் பார்க்க முடியல, இதில் அடிக்கடி அதான் பார்த்துட்ருப்போம். ஸோ அதனால் அதான் ப்ரோ, அது ஸ்டூடெண்ட்ஸு வித் சொசைட்டி அதை சொல்லியிருந்தார். இது வந்து ஆக்சுவலாக யங்ஸ்டராக இவர் வராரு, சொசைட்டியில் ஒரு சேஞ்சு கொண்டு வரதுக்காக தான் அந்த ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பார், ஏதாவது கொண்டு வரணும், ஒன்று பாலிடிக்ஸை மாற்றணும் இல்லை நம்மளை பாலிடிக்ஸ் மாற்றணும். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் நிச்சயமாக விஜயகுமார் சார் போல் ஒருத்தங்க நிச்சயமாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்காக விஜயகுமார் சாரை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறாங்க. உரியடி ஒன் ரொம்ப பிடிக்கும், அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும், ஒரு படத்துலேயே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டார், அதனால தான் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours தான் இருக்கும் ஃபஸ்ட் பார்ட்டு. ஸோ ப்ரைமில் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது, நிறைய தடவை பார்த்துருப்பேன். ஸோ செகண்ட் பார்ட்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன் 5 minutes. அவர் ஒன்று பார்த்தீங்களா? இல்லை யாருமே தேட்டரில் ஒன்று. ஆக்சுவலாக வந்து ஒரு தடவை வந்து உரிய அவர் விஜயகுமார் அண்ணா வந்து ஜிம்மில் இருக்கும்போது ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. அப்போ தான் நான் வந்து பேசினேன், நான் உங்கள் படம்லாம் பயங்கரமாக இருக்குண்ணா, நீங்கள் வந்து எப்படி நான் வந்து இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ, நியூ ஃபேஸஸ் வச்சு எடுக்கிறது தான், அந்த நியூ ஃபேஸ் வச்சு என்ன தான் ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்டு முடிவே அந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுக்காகவே அது ஒரு ரீசனுக்காக மட்டுமே வந்து ஆக்சுவலாக ஒரு வேறு லெவலு. அது மட்டும் இல்லாமல் உரியடி வந்து கம்யூனிசம் பற்றி ரொம்பவும் பேசுகிற படம் அது. அவர் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து போர்ட்ரே பண்ணுறாரு பார்த்தீங்களா, இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் அவ்வளோ ஃபஸ்ட்டு படத்துலலாம் யாரும் எடுத்து அவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ண முடியாது. ரெண்டாவது படமும் அதே மாதிரி கம்யூனிசமும் எடுத்து திருப்பி பண்ணுறதுன்றதுலாம் பெரிய விஷயம். எவ்வளோ பேர் வளர்ந்தவங்களே யோசிப்பாங்க அதை பண்ணுறதுக்கெலாம். அதை இப்போவே பண்ணுறது அவர் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேன். 5 o'clock ஷோ போடுறதுனால வந்து இப்போ நான் காலேஜ் போகிறேன், எல்லாருக்குமே ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ நான் முடித்தேன், 8 o'clock நான் காலேஜ் போயிடுவேன், அவ்வளோதான் ஈஸி. அவ்வளோதான் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளாஸில் போய் உட்காந்துருவோம்.